போகும்போது அந்த கை பிழையால அதாவது அவன் தவறி போட்ட அம்பால செத்து போயிருக்கணும். அந்த பகை தீர விலை கொடுத்து பற்றி உள்ள கோயில் ரெண்டு மூணு கல்வெட்டு வருது. அது ஒரு முக்கிய செய்தியா அமைது. அப்புறம் தேவரையால் வந்து கலசரின் பாட்டு கொடுத்தது பத்தி ஒரு சுவாரஸ்யமான கல்வி பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேலாக திருவக்கரை ஒவ்வொரு பத்தி சொல்லும் பொழுது திருப்பூண மாதேவி சதவேதி மங்களத்து திருவக்கரை என்று திருவண்டார் கோயில் மகுடிப்பட்டி இதெல்லாம் சேர்ந்தது திரிபுவன மாதேவி சதவீதி மங்கலம். இந்த திரிபுவன மாதேவி யாரு அப்படின்னா பராந்தக சோழனுடைய மனைவி பேர் தான் திரிபுவன மாதேவி. ஆனா பராந்தக சோழனுடைய ஆட்சி காலத்திலே அந்த மனைவியின் பேராலே சோழ ஆட்சியின் பேராலே அந்த ஊர் உருவாக்கப்பட்டு நான்கு வேதனை கற்ற நான்கு தவணமாக வழங்கப்பட்ட ஊர் திரிபுவன மாதேவி சதவீதி மங்கலம். இப்ப முக்கியமான ஊர் திரிபு அந்த திரிபுவன மாதேவி நூறாயி. அதுக்கப்புறம் திரிபுவன பிராமணர்களுடைய நிர்வாகத்திலே வந்த பாருங்க ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் இருக்குமா சார்? அவ்வளவு தூரம் இருக்கு. அன்னைக்கு எந்த வசதியும் இல்ல. அந்த ஊருடைய நிர்வாக சபை தான் இந்த ஊரையும் வந்து பார்த்துட்டாங்க. ஆக திரிபுவன மாதேவி சதுரை மங்களத்து திருவக்கரை என்று வருவதாலே திரிபுவன இருக்கிற அந்த பிராமணனுடைய நிர்வாகத்தின் கீழே எங்க ஊர் வந்திருக்கு அப்படின்னு செய்தி மூலமா தெரிஞ்சுக்கிறோம். பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் சங்கராபரணி ஆறுகள் இப்ப வராக நிஜம் சொல்றோம். ஆனா இது பற்றிய குறிப்புகள் கல்வெட்டில் வராமல் இருப்பது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நானும் தேடி தேடி பாக்குறேன் எங்கெல்லாம் வரும் பார்க்கணும். இங்க திருக்காலத்தை திருக்காஞ்சி ஊரு அங்கேயும் இல்லை, இந்த திருவகையிலும் இல்லை, இந்த நதி போற மேல் சேவரையும் இல்லை. ஒண்ணு சங்கராபரணி வரணும் வரநதி பிரிவு பேர் அந்த ஆறு பற்றி குறிப்பு வரல. அது ரொம்ப ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஆறு அதுக்கப்புறம் ஒரு சின்னதா இருந்து பெருசா உருவாச்ச அல்லது ஏன் நீங்க குறிப்பிட எங்கே தரணும் இல்லையா? குறிப்பு இவ்வளோ தராங்க இவ்வளோ தராங்க இல்லையெல்லாம் சொல்றாங்க. அந்த ஆறு பற்றி குறிப்பு யாரும் தரவே இல்லை. ஆனா என்ன சொல்றாங்கன்னா வடகரைன்னு சொல்றாங்க. வடகரை எது வடகரைன்னா பின்பணியாரு அங்க வந்து சொல்றாங்க. திரிபுவன அதாவது திரிபுவனத்திலையும் பாத்தீங்கன்னா திருப்புவனையும் பாத்தீங்கன்னா வடகரை பிரம்மதேவன் சொல்றாங்க. ஆனா இதை விட்டுறாங்க அது வடகரை பின்பணியாரு சொல்றாங்க. இன்னொருத்தர் அந்த ஆறு வந்து குறிப்பாங்க. இதுவேளை சின்ன ஆறு அது பெரிய ஆறு ஆச்சா இடமாற்றம் வந்துச்சா அது ஆய்வு காஞ்சிபுரம். ஆனா ஒரு ஆறை தேடி தேடி நாங்க அலைஞ்சிட்டு இருக்கோம். மூஞ்சியா உள்ளபடி மூஞ்சி பார்த்து பார்த்து கண்ணு குத்தி எவ்வளவு பார்த்து சீட்டு கிடையாச்சு முடியல. அதுக்கப்புறம் அந்த ஆறை பத்தி குறிப்பு வருது. ஆனா அந்த ஆறு எங்கன்னு தெரியல. சங்கரபணியாறு இருக்கு இது பற்றி ஆய்வு ஒருவேளை அது கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மூஞ்சியாரு முஞ்சாச்சுக்கு அப்படின்னு முன்பே பார்த்து சொல்லும்போது அந்த வருது முஞ்சாறு வருது. அப்புறம் திருக்காஞ்சியிலும் முஞ்சாறு வருது. திருவண்டார் கோயிலையும் முஞ்சாறு வருது. விழுப்புரத்துலயும் முஞ்சாறு வருது. முஞ்சாறு முஞ்சாறு அப்ப யாரு எப்படி மாறிச்சு தென்பணியாரு சொல்றாங்க இல்ல இந்த பகுதி தான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கும். அப்பா அடுத்து வந்து இப்ப சகசரலிங்கம் ஆறு லிங்கம் இருக்கு சின்னதா பார்த்துட்டு நேரம் உள்ள போய் சாமி பார்த்துட்டு